வணக்கம் நண்பா நான் உங்களுக்கு லோஷோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருக்கக்கூடிய பத்து ரூபா நோட்டாக இருக்கட்டும் இல்லை ஐநூறு ரூபாய் நோட்டாக இருக்கட்டும் இல்லை ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டாக இருக்கட்டும் எல்லாமே அடிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியா தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து அடிக்கிறாங்க ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து யோசிக்கலாம் யோசிச்சு இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டில் வந்து ஏழைகளே இருக்கக்கூடாது ஸோ வந்து எல்லோரும் வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வந்து நம்முடைய அரசு வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு லட்சம் ஒரு லட்சம் ரூபாய்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சேன் இந்த ஒரு விஷயத்தை வந்து ஒருவேளை அவங்க ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா இந்த நாட்டில் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் வந்து ஏற்படும் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிற இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எந்த மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் இந்த விஷயத்தை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணி ஆசைப்பட்டேன் இது பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜான ஒரு வீடியோ தான் இது வந்து நமக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி வந்து உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த விஷயம் தெரிஞ்சிக்க முடியாது மறக்காம சேனல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க குறைக்கள் பிள்ளைகளை இன்வெஸ்ட் வாங்க வாங்குடியும் பார்க்கலாம் வணக்கம் நண்பா நம்முடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து நம்ம நாட்டில் வந்து ஏழைகளே கூடாது ஸோ வந்து எல்லாரும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து வீட்டுக்கு ஒரு லட்சம் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நம்ம வந்து மிஷின் இருக்குது ஸோ வந்து நம்மளே வந்து அச்சுடுச்சு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வந்து கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஒருவேளை வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அதாவது நூற்றி முப்பது கோடி மக்கள் இருக்காங்க நூற்றி முப்பது கோடி மக்களில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தா இந்த இதில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏழை அதுக்கப்புறம் மிடில் கிளாஸ் அண்டு பார்த்திங்கன்னா பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து மாற்றி கொடுக்க முடியாது ஏழைக்கு கொடுத்தா மிடில் கிளாஸில் இருக்கும் கேட்பான் மிடில் கிளாஸில் இருக்கும் கொடுத்தா ஏழை கேட்பான் பணக்காரன்னு கேட்பான் பணக்காரன் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பான் அப்படின்றப்ப ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பிரித்து பிரித்து பார்க்க முடியாது ஸோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏவனால் வந்து அமௌண்ட் செப்பரேட் பண்ணி ஆகணும் ஸோ இதனால் பார்த்திங்கனா எல்லா குடும்பங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கப்படுது ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து அப்படியே ஒரு பக்கம் வந்து ஹோல்டு பண்ணிப்போம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக புரியுற மாதிரி சொல்கிறேன் நம்ம வந்து ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு சொன்னால் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள்க்கு சொல்கிறேன் மூன்று பேர் ஏ பி சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூன்று பேர் வந்துச்சு ஏ கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இரநூறு ரூபாய் பணம் இருக்குது அதேமாதிரி பி கிட்ட பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நானூறு ரூபாய் பணம் இருக்குது சி அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஏற்கனவே பார்த்திங்கன்னா அவர்கிட்ட ஐநூறு ரூபாய் பணம் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட அதாவது பெரிய வெங்காயத்தோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஏறிப்போச்சு நமக்கு தெரிஞ்சு ஒரு கிலோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் போச்சு அப்போ ஏற்றுனா அந்த ஆம்லேட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா இன்றை வரைக்கும் குறைக்கப்படவே இல்லை இப்போ பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாய் இருக்குது அப்போ பத்து ரூபாய் இருந்த ஆம்லேட் பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் பதினஞ்சு ரூபாய் இருக்குது ஒரு சில இடங்களில் இருபது கூட விற்கப்படுது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஒரு விஷயத்தை வச்சு உங்களுக்கு வந்து எக்ஸம்புளுக்கு சொல்கிறேன் அப்போ பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய் இருந்துச்சு நான் ஆல்ரெடி சொன்னாலும் மூணு ரூபாய் இருக்காங்க ஒருத்தருக்கிட்டே இரநூறுவா இருக்குது இன்னொருத்தருக்கிட்ட நானூறுரூவா இருக்கு இன்னொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா இருக்குது ஸோ வந்து அரசு வந்து யோசிக்கிது நம்ம நாட்டில் வந்து மக்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த நேரத்தில் வந்து வெங்காய விலை வேறு வேர்ல்டு போச்சு ஸோ வந்து நம்ம வந்து இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பணம் வந்து மக்களுக்கு வந்து அதிகமாக கொடுத்துட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்க என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் பார்த்தீங்கன்னா ஐநூறு ஐநூறு ரூபாய் வந்து கொடுக்குறாங்க மூன்று குடும்பம் இருக்குது மூன்று குடும்பத்துக்கும் பார்த்திங்கன்னா ஐநூறு ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க ஆல்ரெடி இரநூறுரூவா வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா ஐநூறுரூவா கொடுக்கும்போது அவர்கிட்ட எழுநூறுவா ஆயிடுது இங்கே நானூறுரூவா வச்சிருக்கிட்ட தொள்ளாயிரம் ரூபாய் அதேமாதிரி நாங்கள் ஐநூறுரூவா வச்சிருக்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்குது ஸோ வந்து இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஏன் அப்படி பார்த்திங்கன்னா அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியாக நம்ம வந்து ஈஸியாக வந்து வெங்காயத்து வைக்கலாம் ஸோ ஆல்ரெடி இரநூறுவா வச்சிருக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏழ்நூறுவா இருக்குது அவர் வந்து திங்க் பண்ணுவார் போய் ஒரு கேஜி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டால் அவள் என்ன அண்ணவான்னு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாயில்ப்பா இரநூறுவா அப்படின்னு சொல்லும் சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை இரநூறுவா தானே வாங்கிக்கலாம் நமக்கு தான் இன்னும் வந்து ஐநூறுவா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம் நானூறுரூவா வச்சிருக்கோம் என்னென்னு ஆல்ரெடி வந்து நானூறுவா வச்சிருந்தோம் இப்போ பார்த்திங்கன்னா தொள்ளாயிரம் வச்சிருக்கோம் அவன் என்ன ஃபீல் பண்ணுவான் நம்மக்கிட்டே தான் இன்னும் ஐநூறுரூவாயே கையில் இருக்குது ஸோ நம்ம நானூறுரூவா கொடுத்து கூட வாங்கலாம் அப்படின்னு சொல்லுறது ஃபீல் பண்ணுவான் ரூபா வச்சிருக்கோம் என்ன நினைப்பான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஐநூறுரூவா கொடுத்து கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவான் ஸோ வந்து இந்த ஒரு விஷயத்தில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வெங்காயம் தான் ஸோ ஒரு கிலோ வெங்காயம் இருக்குது அப்படின்றப்ப அதிக காசு கொடுத்து வாங்குறதுக்கு கூட ஆல் ரெடியாக இருக்காங்க அப்படின்றப்ப அங்கே தான் பார்த்திங்கன்னா பிரச்சனை பொருளுடைய உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது ஆனால் அதுக்கான டிமாண்ட் அப்படி பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது வாங்கக்கூடியவர்கள் அதிகமான காசு கொடுத்து வாங்கிறதுக்கு தயார் இருக்கும்போது உற்பத்தி பார்த்திங்கன்னா அதிகமாக இல்லாததும் கம்மியாக இருக்குது ஒரு கிலோ இருக்கிறப்ப இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வாங்குறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்றப்ப அந்த பொருளோட விலைக்கு பார்த்திங்கன்னா சாதாரணமாக உயரம் இந்த மாதிரி விஷயம் தான் பார்த்திங்கன்னா அப்போ நடிச்சு அப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமான மழை வந்து பார்த்தீங்கன்னா அந்த உற்பத்தி அப்படின்னு சொல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு இங்கே விவசாய நிலங்களில் விவசாயமே ஆகாதப்ப நீ அதிகமாக காசு வச்சுருந்து பொருளை வாங்குறதுல வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது பொருளை வாங்குறதுல பிரயோஜனம் இல்லை அப்படின்னு வரல இங்கே உற்பத்தியே குறைவு அப்படின்றப்ப நீ வந்து அதிகமான அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு தயாராக இருக்கிற அப்படின்றப்ப அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா மிடில் கிளாஸ் அண்ட் பற்றி ஏழை இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதை தான் பணவீக்கம் இதை தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உற்பத்தி குறைவாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த பொருளோட விலை வந்து அதிகமாக போயிட்டே இருக்குது அதை வாங்குறதுக்கான ஆட்களும் வந்து அதிகமாக இருக்காங்க மக்கள் தொகையும் அதிகமாக இருக்குது தான் வந்து பணவீக்கம் இதை தான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து தெளிவாக புரியல் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலாம் பார்த்திங்கன்னா நம்முடைய தாத்தா நம்முடைய அப்பா சொல்லுறதை வந்து கேள்விப்பட்டிருப்போம் பத்து ரூபாய் எடுத்துகிட்டு போனால் நான் சண்டிக்கு போய் ஒரு மூட்டை அரிசி தூக்கிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இப்போ ஆயிரரூவா எடுத்துகிட்டு போனால் ஒரு மூட்டை அரிசி வாங்க முடியுது அப்படின்றப்ப அதாவது நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்த உற்பத்தி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் பார்த்திங்கனா அதே அளவு இன்னுமே பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஆனால் இங்கே மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகிடுச்சு பணம் வந்து அதிகமாகிடுச்சு ஸோ பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு வந்து மக்கள் தொகை கூட்டிகிட்டு இருக்கிறாங்களோ எந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து அமௌண்ட்ஸ் வந்து மக்களுக்காக பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்காங்களோ அப்படி கொடுக்க 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 பார்த்திங்கன்னா இங்கே பொருளுடைய விலை பார்த்திங்கன்னா அதிகமாக தான் பருப்பு எந்தளவுக்கு வந்து பொருளின் உற்பத்தி அதிகமாக இருக்கும் அதை பொறுத்து தான் அந்த டிமாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறையும் ஆனால் உற்பத்தியே குறைவாக இருக்கக்கூடிய ஒரு கிலோ தான் இருக்குது அப்படின்றப்ப நீங்கள் நிறைய பேர் சேர்ந்து வாங்கும்போது அந்த பொருளுடைய உற்பத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றப்ப கண்டிப்பாக அந்த பொருளுடைய விலை வந்து உயர்தான் செய்யும் நான் என்ன சொல்ல வரேன்னா உற்பத்தி குறைவாக இருந்தால் பொருளின் விலை சாதாரணமாக அதிகரிக்க கூடும் இந்த விஷயம் தான் இப்போ தான் இருந்திருக்கு தொண்ணூறுகளில் பார்த்திங்கன்னா நம்முடைய தாத்தா அப்பா காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு பொருளின் விலை அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துச்சு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அப்போ வந்து மக்கள் தொகை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளுடைய இது உற்பத்தி அப்படின்னு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஆவரேஜ் இருந்துச்சு ஸோ பார்த்திங்கன்னா எல்லாரும் வந்து மேனேஜ் பண்ணிக்கிறாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மக்கள் தொகை பெருக்கும் பார்த்திங்கன்னா பன்மடங்காக ஆகி போச்சு உற்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் இருக்கிறனால பொருளுடைய உற்பத்தி பார்த்திங்கன்னா எப்போ நைன்ட்டீஸில் எவ்வளோ இருந்துச்சு அதே அளவு உற்பத்தி தான் பார்த்தீங்கன்னா இப்போயும் இருக்குது அப்படின்றப்ப விலை பார்த்தீங்கன்னா சராசரி உயரக்கூடும் ஸோ இந்த ஒரு விஷயத்தால் தான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய பிரச்சனை ஏற்படுது இந்த இடையில பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு அப்படின்னு மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இருக்கும்போது ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்கான விலை பார்த்தீங்கன்னா வந்து உயரத்தான் செய்யுது ஸோ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பொருளின் உற்பத்தி குறைவோ அதை பொறுத்தவரை விலை வந்து நிர்ணயிக்கப்படும் நம்ம வந்து ஒரு லட்ச ரூபாய் வீட்டுக்கு கொடுத்தாலுமே கவர்மெண்ட் வந்து ஒரு லட்ச ரூபாய் பிரிண்ட் பண்ணி எல்லா வீட்டுக்குமே கொடுத்தாலுமே இங்கே பொருளின் உற்பத்தி கம்மியாக இருக்குது அப்படின்றப்ப நீ என்ன தான் வந்து அமௌண்ட்டு கையில் வச்சிருந்தாலுமே அந்த விலை பார்த்தீங்கன்னா அதை விட அதிகமாக தான் தவிர குறையிறதுக்கான வாய்ப்பு மதிமையில் ஏழை ஏழையாகத்தான் இருப்பான் மிடில் கிளாஸ் மிடில் கிளாஸ் அத்தான் இருப்பான் பணக்காரன் பணக்காரனாக மட்டும்தான் இருப்பான் இந்த ஒரு ஷேர் பண்ணி ஆசைப்பட்டேன் இன்னொரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரியான விஷயம் வந்து நம்ம நாட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான விஷயம் வந்து வேற வேணா செஞ்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் வந்து சர்ச் பண்ணி பார்த்தா சர்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு விஷயம் வந்து கேட்கிட்டு இதே மாதிரியான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய நாடுகள் வந்து செஞ்சு பயங்கரமான அடி வாங்கிறாங்க குறிப்பிட்ட சொல்லுன்னு பார்த்தீங்கன்னா வெண்சுலா யாட்னாம் அப்படின்னு சொல்லப்படுவாங்க இந்த ரெண்டு நாடுகள் வந்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய நாடுகள் செஞ்சுருக்காங்க ஸோ நான் வந்து இந்த ரெண்டு நாடுகளை பற்றி சொல்கிறேன் இந்த ரெண்டு நாடுகள் என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து ஏழைகளே இருக்கக்கூடாது அதேமாதிரி மக்கள் எல்லாருமே வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல மில்லியன்கள் பார்த்திங்கன்னா அவங்க வந்து அச்சடிச்சாங்க பல மில்லியன்கள் அச்சடிச்சு அவங்க என்ன பண்ணாங்க பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவங்க அக்கௌண்ட்டில் பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து போட்டு விட்டாங்க அதன் பிறகு என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா உற்பத்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவு அப்படின்றப்ப அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ தக்காளியின் விலை ஐம்பது லட்சமானது அதே மாதிரி ஒரு கிலோ அரிசி அதாவது ஒரு மூட்டை அரிசி எக்ஸாம்பிள் சொன்ன ஒரு மூட்டை அரிசியோட விலை எவ்வளோ போச்சுன்னு தெரியுமா ஒரு லட்சம் பெவிலியன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம அமௌண்ட்டில் சொன்ன பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் போச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஒரு மூட்டை அரிசியின் விலை பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் போகுதுன்றப்ப பொருளின் உற்பத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் அளவுக்கு வந்து குறைவாக இருக்கோ அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா அந்த பொருளின் விலை வந்து உயர்ந்துகிட்டே போகும் எவ்வளோ தான் வந்து நீ பணம் வச்சிருந்தாலுமே இங்கே இயற்கையில் வரக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து ப்ராப்பராக வந்து இங்கே டெவலப் பண்ணால் மட்டும்தான் என்ன சொல்கிறேன்னா விவசாயத்தை பெருக்குனா இங்கே வந்து நாட்டின் பொருளாதாரமும் வந்து உயரும் சீனாவெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து கொரோனா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான விஷயங்கள வந்து விட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் வந்து டவுன் ஆகணும் ஸோ இங்கே எல்லாருமே வந்து லாக்டவுன் போடப்பட்டிருக்க பட்சத்தில் எல்லாருமே பார்த்திங்கன்னா வேலைக்கு போக மாட்டோம் ஸோ இவங்க யாருமே வந்து வேலைக்கு போகலாம் எனக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக பார்த்திங்கன்னா பொறுத்துணி விபத்து அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வந்து குறைவாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஆட்டோமெட்டிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம நாடு வந்து வளர்ந்துருவோம் இந்த மாதிரியான விஷயங்களால தான் பார்த்திங்கனா இந்த பயோவார் அப்படின்னு சொல்ல போகிற இந்த மாதிரியான விஷயங்களாம் வருது அது பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு மூல காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொருளாதாரம் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த இந்த ஒரு சின்ன ஒரு விஷயத்தை தான் பார்த்திங்கன்னா அவங்க கூட சொல்லியிருக்கேன் ஆனால் இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்கனாமிக்ஸ் இந்த பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக பெரிய விஷயம் மிக பெரிய டாபிக் இதை பற்றி நான் கூட ஷேர் பண்ணணும்னா இனி வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக இந்த எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்ல ஒரு விஷயத்தை உங்ககிட்ட வந்து தெளிவாக புரியுற மாதிரி வந்து சொல்லுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள்